வணக்கங்கய்யா. இந்த ரெண்டு நாள் ரொம்ப நிறைய ஒரு புரிதல்களை கொடுத்துருக்கு. அதை தாண்டி என்னென்னா, இப்போ மனம் பற்றி நம்ம பேசினோம். இந்த மனம்ங்கிறது அகம்புறம் இருக்குது. அகத்தில் நம்மளோட பணி எதுவுமே கிடையாது, புறத்தில் நம்ம செய்ய வேண்டியதை செய்துக்கிட்டு இருக்கணும். இந்த மனசாட்சின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்னது? மனசாட்சிங்கிறது நம்முடைய மனசு தான். மனசுக்கு இன்னொரு பேர் மனசாட்சி. மனசே வந்து நீங்களே உங்கள் மனசை கேள்வி கேட்குற மாதிரி, உங்கள் மனசுக்கிட்டே நீங்களே பேசுகிற மாதிரி, உங்களுக்கு நீங்களே ரெண்டு ரோல் மூணு ரோல் கூட எடுத்துக்கிடலாம். எத்தனை ரோல் எடுத்தாலும் ஒரே மனம்தான், அதில் டபுள் ரோலாக எடுத்து பேசுகிற அவ்வளோதான். அதனால் மனசாட்சின்னு உடனே வேறு புதுசாக ஏதோ ஒரு மனம் ஒன்றுலாம் வருதுன்னு எல்லாம் அர்த்தம் இல்லை. உங்கள் மனசே டபுள் ரோலாக எடுத்து டபுள் ஆக்ட் பண்ணது அவ்வளோ. ஆசிலேஷனில் வைக்கிற மாதிரி எங்கே இது அந்த அந்த மாதிரி அந்த மனமே செயல்படுது, ரெண்டு மூணு ரோலை எடுத்துக்கிடுது. அப்போ இன்ட்யூஷன் சொல்கிறாங்களே அது என்னங்கய்யா? இப்போ கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லிடுறோம், டோட்டல் மைண்டு கான்சியஸ் மைண்டுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதான் இன்ட்யூஷனாக எனக்கு தோணுச்சு, ஒரு இன்ட்யூஷன் வந்தது அப்படிலாம் இல்லை. தான் உங்களறியாமல் நிறைய தாட் வருது இல்லையா? தாட்டெல்லாம் ஒரு தானாக தானே வருது. தானாக உங்களறியாமல் நீங்களே நினைக்காமல் அதுவாக என்ன வந்தாலும் இது தாட்டுமா தான், இன்ட்யூஷன் மாதிரி வர்றதுலங்கிற தாட்டு தான். சில நேரங்களில் கரெக்டாக இருக்கும், சில நேரங்களில் கரெக்டாக இல்லாமல் கூட இருக்கும். அதனால் இன்ட்யூஷனை ரொம்பவும் நம்பக்கூடாது. சில நேரங்களில் அது நம்ம இன்ட்யூஷன் நினச்சிட்டு எதையோ ஒன்றும் பண்ணிடுவோம், தப்பாக கூட போயிடும். அதனால் இன்ட்யூஷனெல்லாம் நீங்கள் அதே ஒரு தாட்டாக எடுத்துக்கிடுங்க, எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்யுங்க. இன்ட்யூஷன் அப்படியே நம்பி நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிடக்கூடாது. நமக்கு இன்ட்யூஷன் வருதுனாலும் அதுவும் ஒரு தாட்டு தானே தவிர, அது நமக்கு ஏதோ அறிவுறுத்துறதுக்கோ கைட் பண்ணுறதுக்கோ வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கப்படாது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 9/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.